எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நான் என்ன வீடியோ உண்டா, சதுவிது வந்து பிறந்ததுலேருந்து என்ன ப்ராடக்ட், பேபி ப்ராடக்ட், அதாவது மெடிக்கல் சம்மந்தமாக நான் என்ன அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து மிக்ஸாக தான் இப்போ சதுவிதுவுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். தம்பியாக்களுக்கு அது நான் இதை யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் தம்பிக்கு எனக்கே என்ன யூஸ் பண்ணுறேன்னு தெரியாது. மூத்த தம்பி பிறக்கும்போது எங்கள் எல்லாருக்குமே புது அனுபவம். அதுவும் வெளிநாட்டுக்கு வந்து ஒன்றுமே வடிவாக தெரியாது, எதை யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இப்போ எனக்கு எல்லாமே ஓகே ஓரளவு தெரியும். அதனால் நான் இப்போ வந்து சதுவிதுவுக்கு வந்து மிக்ஸாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சில பேபிக்கு அது ஒத்து வராது நினைக்கிறேன். ஆனால் இவைக்கு பிறந்ததுலேருந்து நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஷாம்பவும் இருக்குது, தூசும் இருக்குது, அதாவது குளிக்க பூசிட்டு குளிக்க பார்க்குற சபோனும் இருக்குது, இதில் சோப்பு இதுவும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. அவன் அதாவது அவன் தோல் பார்த்தா அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது. இது விலையும் வந்து உங்களுக்கு பெரிய காஸ்ட்லி இல்லை, நிறைய விலையும் இல்லை, ஒரு மீடியமான விலை தான் இந்த விலையும் வாங்குறது. நிறைய ப்ராடக்ட் இருக்குது இங்கேயே. நான் முன்னாடி சாய்சனுக்கு எல்லாம் டாக்டர்ஸ் சொல்லி தந்த இதான் வாங்கி கொடுப்பேன் எல்லாமே. இப்போ வந்து டாக்டர்ஸும் வந்து பெருசாகவையும் ஏற்கனவே பேபி இருக்கிற ஃபஸ்ட்டு பேபின்னு சொன்னால் அவங்களும் நல்லா கண்காணித்து கரெக்டாக லீவ் கொடுப்பாங்க, நல்ல ஒரு மாக்கா ப்ராடக்டாக. இப்போ எங்களுக்கு அனுபவம் இருக்கிறபடியாக நான் இந்த முறை எனக்கு ஒன்றுமே அவங்க சொல்லலை. ஆனால் நானே இதை எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இது நல்லது நல்ல ப்ராடக்ட்ன்னு சொல்லி. மற்ற இதில் என்ன வளர்ந்தாலும் இது வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது பேபிக்கும் அடல்ட்டும் யூஸ் பண்ணுறது தான். அதனால பிரச்சனை இல்லை. அவள் வளர்ந்து வந்தாலும் அவள் இதையே ஒரு ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணலாம். அவைக்கு வளர்ந்து வரும் காலத்துலேயும் சரி எப்போவுமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நான் பொடி க்ரீம், இது லோஷன் மாதிரி. இதுதான் நான் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணுறது. பொடி ஃபுல்லாக அவைக்கு ஃபேஸ்லேருந்து எல்லாமே இதான் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே பொடி ஃபுல்லாக நான் இது போடுவேன். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. உண்மையிலேயே அவங்களோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட மீடியம் ப்ரைஸ் தான், பெரிய ப்ரைஸ் இல்லை. என்ன ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, ஆனால் வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான். நான் நினைக்கிறேன் மிக்ஸாக வந்து எல்லா இடம் இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா இடம் இருக்குது. இது உண்மையிலே அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபான்ஸில் தான் இருக்குது இந்த க்ரீம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு டெக்ஸ்ரிலன்னு சொல்கிறது. இது வந்து தோலுக்கு வந்து நல்ல ஒரு டோன், நல்ல ஈர தன்மையாக வச்சுருக்கும். ஆனால் நான் இது வந்து டெய்லி பூசுறது இல்லை. அவங்களுக்கு கிழமைக்கு ஒரு கதை நான் இதை பூசி விடுவேன். இந்த அவங்களுக்கு மிக்ஸாக செட் ஆகிட்டு அதனால் இது வந்து இருந்தாலும் நான் வந்து இது என்ன தோலுக்கு நல்ல சாஃப்ட் என்னன்னு சொல்கிறது நல்ல ஒரு ஈரத்தன்மையை கொடுக்கும். முக்கியமாக அந்த ரேஷல் வராது, குட்டி குட்டி பெருமாதி வந்திருக்கும் அதுகளுக்கு இது நல்ல ஒரு இது. இந்த க்ரீம் வந்து இது ஃபான்ஸ் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெலூடா. இது வந்து நான் மசாஜ் ஆயில் ஆயில் வந்து நான் இந்த மார்க்லாம் இது யூஸ் பண்ணுறேன். அவ்வளவு நல்லா இருக்கும். இதை நான் வந்து சதுவிது பிறந்த டைமில் அடிக்கடி அவங்களுக்கு மசாஜ் அழமாட்டாங்க சின்ன பிள்ளைங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு சில பேர் சின்ன பிள்ளைகள் வந்து ஒரே நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டுருக்குங்க. அப்படியான பிள்ளைகளுக்கு வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்களே இப்படி இதை வந்து நல்லா பூசி மசாஜ் பண்ணிவிட்டு எங்கடி ஆக்களும் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். நாங்களும் அப்படி தான் நல்ல எண்ணெய் அப்படி இப்படி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவையில் குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறத்தை விட்டு அவ்வளோ நித்திர குழுவினா நைட்டு எல்லாம் அவ்வளோ குழப்படி இருக்காது. நான் இப்போ வந்து இவைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் இது நான் பூசுகிறேன். நான் இந்த வளர்ந்துட்டு மண்டபடியாக நான் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பூசி அவையில் முழுவா பார்த்து விட்டுருவேன். நான் இது கொஞ்சம் விலை கொடுத்தேன். அடுத்தது வந்து நெப்பி க்ரீம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து நிறைய மார்க் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் தான் பெஸ்ட்டு. நான் நிறைய வாங்கிட்டேன், நான் நிறைய மார்க் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். இதுதான் மேலே இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் விலை கூட. ஆனால் ஒரு வாட்டி பூசினால் இப்போ ராசியில் நிறைய வரும் நெப்பி கட்டுற வழியாக.
உடனே போயிடும் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு க்ரீம் இது வந்து. இது கொஞ்சம் என்ன விலையன்னு தெரியல, 700-900 யூரோ நினைக்கிறேன். அடுத்தது நான் வந்து வேலை முழுக பார்த்தா, குளிச்சா இது பூச மாட்டேன், முழுக பார்த்தா மற்றது காய்ச்சல் அப்படி வந்தால் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிலோன் பேபி ஓடிக்கலோன். இது வந்து இங்கே வந்து எங்களோட ஏரியாவில் வந்து சொன்னால் தான் தருவாங்க, சிலது முடிஞ்சிடும், நாங்கள் சொல்லி எடுப்பிக்கலாம். இது ப்ரைஸ் வந்து 590 இங்கே. இது உண்மையிலே இந்த காய்ச்சல் வந்தால் இது ஓடிக்கணும்னோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வெள்ளச்சீலியால் வந்து எல்லா இடம் துடைச்சி விட்டோம்னு சொன்னால் காய்ச்சலும் குறைஞ்சிடும். அதோட முழுக பார்க்குற டைமில் காலிலையும் தேய்ச்சி உச்சிலையும் தேய்ச்சி விட்டால் ஓகே, சூடு கொஞ்சம் ஈரத்தன்மையை எடுத்து கொஞ்சம் குளிர்த்தன்மையை குறைக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஸ்ரீலங்கன் ஓடிக்கலான், ஆனால் இங்கேயும் ஓடிக்கலாம் இருக்குது, ஃபிரான்ஸில் பெஸ்ட்டான ஓடிக்கலாம். ஏன்னா மற்ற நாட்டில் இருக்கிறவங்க இங்கே ஓடிக்கலாம் தான் ஆசைப்படுவாங்க, நாங்கள் ஸ்ரீலங்காயில் தான் நாங்கள் பூசுகிறோம். ஆனால் நான் இங்கே இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன். ஆறுது வந்துட்டாங்களே, நாரவாசி தான் காட்டினபடி வீடியோ. சாதுயா வீதிச்சா இதான் இது, நான் வீடியோ போயிட்டு இருக்குது. ஓகே இப்போ கண்டினியூ பண்ணலாம், அவள் போயிட்டான். அடுத்து அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா, இயர்பட்ஸ். இயர்பட்ஸ் நீங்கள் எல்லாரும் பேபி வச்சுருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் இவைக்கு எப்படி என்ன யூஸ் பண்ணுறேன்னு தான். இந்த இயர்பட்ஸ் வந்து பேபிகளுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா உள்ள அதிகமாக காதுக்குள்ளே போகாது, முன் இதுலேயே வந்து நிற்கும், அழுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து இங்கே வந்து சதுவிதுவு கொடுத்த, இங்கே ஃப்ரான்ஸில் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் அம்மாக்களுக்கும் விட்டமின் டி வந்து. இது வந்து ஒவ்வொரு நாளும் பிறந்ததுலேருந்து 4 சொட்டு இவங்களுக்கு கொடுத்துட்ருவாருக்கு, பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 4 சொட்டு ரெண்டு பேருக்கும் கொடுக்குறது. இது இது வந்து கேட்டால் அவங்க சொல்கிறாங்க போனுக்கு எலும்புக்கு நல்லம் கேட்குறேன்னா நான் இந்த கேட்காம இந்த மெடிக்கலும் கொடுக்க முடியாது, இந்த அதிக நாள் ஆயிடுச்சு. அப்போ கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க இது முடிஞ்ச வரைக்கும் 9 வயசு வரைக்கும் இது கொடுக்கணும், 4 கூத்து வந்து சொட்டு கொடுக்கணும்மா. இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபான்ஸில் இல்லை, நான் கேட்டு பார்த்ததில் இல்லை, சில அது வேறு விதமாக இருக்கோ தெரியும், நான் கேட்டிருந்தேன் இப்படி. இது வந்து எப்படின்னு சொன்னால் இது லண்டன்லேருந்து எனக்கு வந்துச்சு, சின்ன பிள்ளைகள் வந்து தூங்க மாட்டினம், மூக்கு சளி வந்த டைமில் வந்து சுவாசம் வந்து எடுக்க சரியான ஒரு கஷ்டப்படுவினம், நைட்டு அழுவினம். இந்த மாக்கு இது வந்து ஒல்பாஸ் என்று இருக்குது, இது வந்து ஒரு 3 சொட்டு இது அளவு போட்டிருக்குது, இத்தனை மாதத்துக்கு மேலே இது யூஸ் பண்ணலாம். 3 மந்த்ஸ் 3 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். 12 சொட்டு 4 ட்ராப்ஸ்ன்னு சொல்லி இதை போட்டிருக்குது, 4 ட்ராப்ஸ் 12 இந்த போட்டுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது எனக்கு லண்டன்லேருந்து வந்திருந்தது, அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு அந்த சளி டைமில் படுக்க விட மாட்டேன் நைட்டில், அவைக்கே கஷ்டமாக இருக்கும், பார்க்கவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவோம் சளி இந்த டைமுகளில். தலைணியில் அல்லது ஒரு 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 மெட்டீரியல் துணியில் வச்சு இதை அந்த ரோப்ஸ் எவ்வளோ அளவு விடணுமோ அந்த ரோப்ஸை விட்டுட்டு அவைக்கு பக்கத்தில் சைட்டில் வச்சா அவன் சுவாசத்துக்கு நல்ல என்ன சொல்கிறான் நல்ல தூங்கிவினம். இது கிட்டத்தட்ட அந்த மின்சார குழியன்னு சொல்லுவாங்க, மின்சார குழியன்னு தான் நீ வைக்கிறேன் ஞாபகம் இருக்குது, அந்த சிமெல் இருக்குதுல, நல்ல ஒரு மருந்து இது, உண்மையிலேயே நல்ல ஒரு ப்ராடக்ட். ஃபான்ஸில் இல்லைன்னு தான் நான் கேட்டிருந்தேன் ஃபார்மஸில், ஆனால் இல்லையன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து இதுவும் ஃபிரான்ஸ் தான் இருக்குது, மற்ற நாடுகளில் எனக்கு லண்டனில் இல்லாதையும் மற்ற நாடுகளில் இருக்கோ தெரியாது. இந்த உப்பு தண்ணின்றது சொல்கிற செரும் பிசியோலஜி கண்டிங்க சொல்கிறது ஃபிரான்ஸில், இது முக்கியமான ஒன்று பிள்ளைகள் வச்சுருக்கிறவையே கண்டிப்பாக. நான் இது வந்து சதுவிது பிறந்த நேரம் கூட சதுவிது சீரியஸாக இருந்தாங்க, அதாவது வீட்டுக்கு வந்து ஒரு 20 நாள் அவங்களுக்கு கொஞ்சம் சளி எல்லாம் வந்து சரியான சீரியஸாகி அவங்களுக்கு 2-3 நாள் பெட்டில் இருந்தாங்க, திருப்ப ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க. அப்போ கூட அவங்க இதுதான் அடிச்சுட்டு இருந்தாங்க, வேறு மருந்து கொடுக்க முடியாது சின்ன பிள்ளைகளுக்கு. இது எப்படி இருந்து சொன்னால் உண்டை பிச்சுட்டு ஒரு மூக்குக்கு பிள்ளைகளை வந்து இந்த பக்கம் சரிச்சுட்டு இந்த பக்கம் மூக்கால் ஒரு மூக்கை பொத்திட்டு இந்த பக்கம் மூக்கால் அடித்து போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சளி இதுக்குள்ளே இருக்கிற சளி எல்லாம் இந்த பக்கம் வரும், அதேமாதிரி அடுத்த சைடு சரித்து போட்டு இந்த பக்கம் அடித்தா சளி எல்லாம் வரும். அதை விட தம்பி ஐயோ எல்லாம் வந்துடுச்சு, ஐயோ இது சதையாக வந்துடுச்சு, வீடியோ போயிட்டுருக்கு தம்பி,
என்னால் எடிட் பண்ண முடியாத அம்மாவுக்கு. இது சரியா? அங்கங்க வாங்கோ, சரி போங்க தம்பி போங்க. ஓகே கண்டினியூ பண்ணுவோம். வந்துட்டா, இதை நான் சொன்ன மாதிரி ஒரு சைட் அடிச்சு ஒரு சைட்டு வந்து இந்த அழுக்கு அழு இதெல்லாம் இறங்கி வரும். இப்போ இந்த உடத்துக்கு அழு இறங்கி போயிடும். இங்கே ஃபான்ஸ்லேயே இது இருக்குது. நான் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு வாட்டி வைக்கும் மூக்கு கழுவிட்டு தான் விடுவேன். அதாவது மூக்கு கழுவினா நாசலுக்கு இருக்கிற கிருமி கூட அழிஞ்சிடும். இதால் இந்த உப்பு தண்ணி தானே இது, அதனால இது சூப்பர் வரும். உண்மையிலே ஒரு இங்கே ஃபான்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் மெடிக்கலில் கொஞ்சம் பரவாயில்லை, பெஸ்ட்டு. இது அடுத்தது வந்து இது முக்கியமா இங்கே ஃபான்ஸில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நாலு பிள்ளைகளுக்கு இது உண்மையில யூஸ் பண்ணுறது இல்லையான்னு சொன்னால் நாங்கள் தனி இருக்கிறாங்களுக்கு சரியாக பயமாக இருக்கும். சளி வந்து மூக்குக்குள்ளே முட்டி மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது அம்மாக்கள் பக்கத்தில் இருந்தால் பயம் இல்லை. ஏன்னா நாங்கள் நான் பார்க்குற தனியை அப்போ உண்மையில பயமாக இருக்கும். இது என்ன சொல்கிறது, இந்த நான் சொன்ன மருந்து வந்து அடிச்சுட்டு இது சளி இருந்தால் தான், சும்மா டைம் இல்லை, சளி நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாருங்க நிப்பு இருக்கு. இதை விட இன்னொரு குட்டி நிப்பும் தருவாங்க இருக்கு. இது வயசு போக போக மாற்றி கொடுப்பாங்க இருக்கு மதுக்குள்ளேயே பாக்ஸுக்குள்ளேயே. இந்த மருந்து அடிச்சுட்டு நீங்கள் மூக்குக்குள்ளே சதுவிதோட மூக்கு பேபிகளோட மூக்கில் வச்சுட்டு இந்த வாயால் மெது மெதுவாக இப்படி இழுத்தமுன்னு சொன்னால் இந்த சளி ஃபுல்லாகவே இங்கே வந்துடும், இங்கே வந்துடும் இல்லாமல் இதுக்குள்ளே ஃபுல்லாக இந்த இதுக்குள்ளே சளி இருக்கும். அப்புறமா இதை இப்படி கலட்டி கொண்டே கழுவி வச்சிடலாம். கழுவி விட்டால் ஓகே, எல்லாமே கழுவலாம். இது பார்ட்ஸ் பார்ட்ஸாக கழுவி எல்லாம் கழுவி வச்சிடலாம், எந்த இன்ஃபெக்ஷனும் ஆக்காது. வடிவாக சுடு தண்ணியில் கழுவி வச்சிடலாம். உண்மையில் இது பெஸ்ட்டான ஒரு பேபிக்கு உண்மையில் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு. மற்ற இடத்துல இல்லைன்னு சொன்னால் பயப்படுவாங்க, ஆனால் இது உண்மையில் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு. சளிக்குள்ளே அவ்வளோதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. நாங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த லைட்டாக பிளட் பேரை பார்க்கவே இந்த சின்ன பிள்ளை எல்லாமே மெது மெதுவாக நாங்களுக்கு கொண்டு ஒரு ஏடி அழுத்தம்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப நோகும், அதை விட லைட்டாக பிளட் பேரை பார்க்கும். இன்னொன்று லாஸ்டாக சதுவிது, இதுதான் யூஸ் பண்ணுறவங்க பொட்டு, இந்த பொட்டு, இந்த பொட்டு தான் அவங்க யூஸ் பண்ணுறவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ப்ராடக்ட் தான் சதுவிது வந்து யூஸ் பண்ணுறது. இப்போவே பார்க்குறீங்க இந்த வீடியோ பாருங்க என்ன பண்ணுறாங்க. எல்லாமே எடுத்து கீழே போட்டுட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களை யாருக்காவது உபயோகமாக இருந்தால் நல்லது, நல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு தெரியாமல் நானே ஃபஸ்ட்டு பேபிக்கு அவ்வளோ ஒரு குழப்பம், ஒன்றுமே தெரியாத வழி வயதை பூசவா அதை பூசவா அதை வாங்கி நிறைய பார்மசியில் வாங்கியிருக்கிறேன் க்ரீமுகள் அதை வாங்குறேன். அது சிலது வந்து இங்கே வெள்ளக்காரங்களுக்கு அவைக்கு வந்து சிலது இங்கே செட் ஆகும், சிலது எங்களுக்கு ஏசியன் கண்ட்ரிக்காரருக்கு செட் ஆகாது. அப்படி பார்த்து தான் நான் இந்த மிக்ஸ் ஆகவே நான் இது கடைசியாக சதுவிதுக்கும் நான் எடுத்திருந்தேன். நிறைய எங்கேத்த ப்ரொடக்ட் நான் நிறைய எல்லாம் வாங்கி பார்த்தேன் தம்பிக்கு எல்லாருக்கும், ஒருத்தருக்கும் செட் ஆகலை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உண்மையில சந்தோஷம். ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்க. டட்டா சொல்லுங்க, டட்டா சொல்லுங்க, இங்கே இங்கே டட்டா, டட்டா சொல்லு சரியா, டட்டா சொல்லுங்க, இங்கே இங்கே டட்டா டட்டா. அவங்க வேலையாக இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்க, நான் எல்லாத்தையும் கலட்டி வச்சுருக்கேன். சரி, பாய்.